ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து வேலூர் புரட்சி டாப்பிக்கில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் பங்கு விடுதலை போராட்டம் அப்படின்ற டாப்பிக்கில் புலித்தேவனை பற்றி பார்த்துட்டோம், வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பார்த்துட்டோம், தென்னிந்திய புரட்சி அப்படின்னா மருது சகோதரர்கள், ஸோ இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதன் வரிசையில் இந்த வீடியோவில் வந்து நம்ம வேலூர் புரட்சியில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸ்னால் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து கவர் ஆகி தான் வந்து வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது தான் ஒரு கண்டினியூவாக உங்களுக்கு வந்து ஒரு படிக்கிற மாதிரி ஒரு ஃபுல், அதாவது ஃபுல் கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், அதுக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ வேலூர் புரட்சியில் இருக்க குவஷ்சன்ஸ் பார்க்கலாம். கிபி 1801 புரட்சி முடிவுற்றாலும் அப்புரட்சி ஏற்படுத்திய அதிர்ச்சி மக்கள் மனதிலிருந்து அழியவில்லை. அதாவது வேலூர் புரட்சி ஏன் வந்துச்சு அப்படின்றத அந்த பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான். 1801 வந்து தென்னிந்திய புரட்சி நடைபெற்றுச்சு இல்லையா, அதில் மருது சகோதரர்கள் வந்து கொல்லப்படுவாங்க. ஸோ அந்த புரட்சிக்கு பின்னாடி அதனுடைய தாக்கம் வந்து மக்கள் மனதில் அழியலை அப்படின்னு வந்து இருக்குது. அடுத்து சென்னை மாகாணத்தில் இருந்து ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் வலிமை மிக்க சக்தியாக உருவெடுத்தது. வில்லியம் பெண்டிங் பிரபு சென்னை மாகாணத்தின் ஆளுநராகவும் ஜான் கிராடக் தலைமை இராணுவ தளபதியாகவும் இருந்தனர். இது தென்னிந்திய புரட்சிக்கு பின்னாடி. அடுத்து ஜான் கிராடக் அறிமுகப்படுத்திய இராணுவ சீர்திருத்தங்கள் வேலூர் புரட்சிக்கு வித்திட்டது. ஸோ யார் அறிமுகப்படுத்திய இராணுவ சீர்திருத்தங்கள் வேலூர் புரட்சிக்கு முக்கிய காரணமாக வித்திட்டதுன்னா ஜான் கிராடக் ஆளுநர். அப்போ ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ இதுதான் இன்ட்ரொடக்ஷன். இப்போ வேலூர் புரட்சிக்குள்ளே போவோம். வேலூர் புரட்சிக்கு என்ன காரணம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். திப்பு சுல்தானின் மரணத்திற்கு பிறகு வேலூர் கோட்டையில் சிறைப்படுத்தப்பட்ட திப்பு சுல்தான் உறவினர்களால் இப்புரட்சி மேற்கொள்ளப்பட்டது. ஸோ யாரால இந்த வேலூர் புரட்சி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா, திப்பு சுல்தானின் உறவினர்கள் அவர்களுடைய வாரிசுகளால் தான் வந்து இந்த புரட்சி வந்து ஏற்படுத்தப்பட்டது. அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ அவருக்கு பின்னாடி, அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவங்களுடைய உறவினர்கள் வாரிசுகள் எல்லாத்தையுமே வந்து வேலூர் கோட்டையில் அடைச்சி வைக்கிறாங்க. இப்புரட்சிக்கு மூல காரணமாக இருந்த சிப்பாய்கள் பாளையக்காரர்களின் வழி வந்தவர்கள். ஸோ இந்த வேலூர் புரட்சிக்கு முக்கிய காரணமாக யார் யார் இருந்தாங்கன்னா, சிப்பாய்கள் வந்து இருந்திருக்காங்க, பாளையக்காரர்களின் வழித்தோன் வந்தவர்கள். அதாவது இந்த தென்னிந்திய புரட்சி, இந்த மருது சகோதரர்கள், வீரபாண்டிய, இந்த மாதிரி புரட்சியில் பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இராணுவத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்து வந்தவங்க தான் இந்த பாளையக்காரர்களின் வழி வந்தவர்கள். இராணுவத்தில் புகுத்தப்பட்ட கடுமையான கட்டுப்பாடுகள், புதிய கருவிகள் மற்றும் சிப்பாய்களின் உடைகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் வீரர்களுக்கு வெறுப்பை அளித்தது. ஸோ இந்த புரட்சியே ஏற்பட்டுச்சுல ஒரு காரணம் வந்து இராணுவத்தில் வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புதிய கருவிகள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே சிப்பாய்கள் உடைகளில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த புரட்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அடுத்து இந்த சிப்பாய்களின் காதணிகள், நெற்றியில் சமயக்குறிகள் இடுதல் ஆகியவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்துக்களுக்கு எந்த மாதிரி தடை விதிச்சாங்கன்னா, அவங்க வந்து காதணிகள் வந்து அணியக்கூடாது, நெற்றியில் திலகம் இடுதல், திருநீர், குங்குமம் இடுதல், ஸோ இந்த மாதிரி நெற்றியில் திலகம் இடுதல் அப்படின்ற அந்த ஒரு சமயக்குறி இடுதலை வந்து தடை செய்யப்பட்டது. ஸோ இது இந்து சிப்பாய்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகள். அதே மாதிரி முஸ்லீம் சிப்பாய்களுக்கு வந்து அவர்களுடைய தாடி மீசைகளை குறிப்பிட்ட அளவு தான் வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு வந்து விதிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தனால இந்து சிப்பாய்களுக்கும் முஸ்லீம் சிப்பாய்களுக்கும் வந்து ஆங்கில அவங்க மீது ஒரு எதிர்ப்பு வந்து ஏற்படுது. அந்த சமயத்தில் தளபதி அக்னியு என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வகை தலைப்பாகை இந்து முஸ்லிம்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அப்போ முக்கிய வகை தலைப்பாகை வந்து அணிய சொல்கிறாங்க. யார் அறிமுகப்படுத்தப்படுறாங்க, அந்த தலைப்பாகை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அக்னியு என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த தலைப்பாகை அணிவது வந்து இந்து முஸ்லிம்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இது புரட்சிக்கான ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக, அவங்களுக்கு எதிராக வெளிப்படையாகவே கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட தலைப்பாகையை அணிய மறுத்த சிப்பாய்களுக்கு
500 முதல் 900 சாட்டையடி தண்டனையாக விதிக்கப்பட்டும் பதவியிலிருந்தும் சிலர் விலக்கப்பட்டனர். இந்த புதிய வகை தலைப்பாகையை அணிய மறுத்தவங்களுக்கு வந்து சாட்டை அடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை அடிகள் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க, 500 முதல் 900 அடி வரை கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து பதவியிலிருந்தும் விலக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்றதுல சில முக்கியமான காரணங்கள் அப்படின்றதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா தலைப்பாகையை அந்த ஒரு ரீசன் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து புரட்சியின் நிகழ்வுகள், வேலூர் புரட்சியின் போது என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட வேண்டும் என்ற ரகசிய திட்டம் திப்புவின் மூத்த மகன் பதேக் ஹைதர் மற்றும் மொய்சுதீனால் தூண்டப்பட்டது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட வேண்டும் அப்படின்றது ஒரு திட்டம் தீட்டாங்க. யாருன்னா திப்பு சுல்தானின் மூத்த மகனான பதேக் ஹைதர் மற்றும் மொய்சுதீனால் வந்து ஒரு திட்டம் போடப்படுது. இந்த திட்டம் பத்தின ரகசிய தகவல்கள் வந்து முகமது மாலிக் என்பவரால் மூலம் பரிமாறப்பட்டது. ஸோ யாரின் மூலம் இந்த திட்டம் குறித்த ரகசிய தகவல்கள் பரிமாறப்பட்டது அப்படின்னா முகமது மாலிக். 1806 ஜூலை 13 நாள் காலை கோட்டையை கைப்பற்றுவது என திட்டமிடப்பட்டிருந்தது. ஸோ இந்த புரட்சி எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ வந்து புரட்சி செய்யணும் அப்படின்றத எந்த ஒரு நாளை வந்து குறிச்சிருந்தாங்கன்னா 1806 ஜூலை 13 நாள் வந்து குறிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட அடுத்து திப்பு சுல்தானின் மகளின் திருமண நிகழ்ச்சி ஜூலை 9, 1806 ஆண்டு வேலூர் கோட்டையில் வந்து நடைபெற்றது. ஜூலை 9 இந்த திருமண நிகழ்ச்சியில் சிப்பாய்கள் அனைவரும் கலந்துக்கிறாங்க. அடுத்து இந்த திருமண நிகழ்ச்சியின் போது ஜூலை 10 நாள் அதிகாலையில் இந்திய சிப்பாய்கள் திடீரென ஆங்கில அதிகாரிகளையும் ஆங்கில சிப்பாய்களையும் தாக்கினர். எந்த நாள் கிளர்ச்சி செய்யணும்னு வச்சுருந்தாங்கன்னா ஜூலை 13, ஆனால் ஜூலை 10 நாளே அதிகாலையில் திடீர்னு இந்திய சிப்பாய்கள் வந்து ஆங்கில சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் தாக்க ஆரம்பிச்சிடறாங்க. இது பெரிய மைனஸாக போயிடுச்சு கடைசியில் இந்த வேலூர் புரட்சிக்கு. அடுத்து இந்த இராணுவ அதிகாரி கர்னல் பான்கோட் புரட்சிக்கு முதல் பலியாகிறாரு. அடுத்ததாக கர்னல் மிக்கேரல் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி வேலூர் கோட்டையும் வந்து தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறாங்க திப்பு சுல்தான். அடுத்து பதேக் ஹைதர் சுல்தானாக அறிவிக்கப்பட்டு திப்புவின் புலிக்கொடி பறக்க விடப்பட்டது. ஸோ அடுத்த சுல்தானாக யாருன்னா திப்பு சுல்தானின் மூத்த மகனான பதேக் ஹைதர் தான். அவர் வந்து சுல்தானாக அறிவிக்கப்படுறாரு. அதற்கு பின்னாடி திப்புவின் புலிக்கொடி வந்து கோட்டையில் பறக்க விடுறாங்க. இது பற்றி தகவல் அறிந்த கோட்டையின் தளபதி மேஜர் கூட்ஸ் விரைந்து சென்று கர்னல் கில்லஸ்பியிடம் தெரிவிக்கிறாரு. ஸோ அதான் இந்த கோட்டையில் கோட்டையை வந்து அவங்க கைப்பற்றுறாங்க, கொடியும் வந்து பறக்க விட்டுறாங்க. இதெல்லாம் கோட்டைக்கு வெளியில் இருந்து பார்த்த தளபதி, கோட்டையின் தளபதி மேஜர் கூட்ஸ் வந்து விரைந்து சென்று கர்னல் கில்லஸ்பியிடம் வந்து சொல்கிறாரு. இராணுவ படையுடன் வந்த கில்லஸ்பியால் கோட்டை கைப்பற்றப்பட்டது. வீரர்கள் சிறை பிடிக்கப்பட்டனர். திப்புவின் குடும்பம் கொல்கத்தா சிறைக்கு மாற்றப்பட்டது. வேலூர் சிறையில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கோட்டையை கைப்பற்றாங்க. அதுக்கு பின்னாடி வந்து இராணுவ படையுடன் வந்து கில்லஸ்பி வந்து கோட்டை போட்டியிட்டு அவர் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ வீரர்கள் வந்து சிறை பிடிக்கப்படுறாங்க. திப்புவின் குடும்பம் கொல்கத்தா சிறைக்கு மாற்றப்படுது. இறுதியாக வேலூர் புரட்சி தோல்வியில் முடிந்தது. ஸோ வேலூர் புரட்சி வெற்றியில் தோல்வியில் முடிஞ்சிருது. அடுத்து தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். திட்டமிட்டதற்கு முன்னரே கிளர்ச்சி தொடங்கியது. ஜூலை 13 கிளர்ச்சி ஏற்படணும் திட்டமிட்டிருந்தாங்க. ஜூலை 10 நாளே கிளர்ச்சி வந்து நடக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய மைனஸ் இந்த வேலூர் புரட்சி தோல்வி அடைகிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து முறையாக ஒருங்கிணைக்கப்படாதது, உரிய காலத்தில் உதவி கிடைக்காதது, மக்கள் பங்கு கொள்ளாமல் வந்து சில பேர் வந்து இருந்திருக்காங்க, பல சிப்பாய்கள் வந்து ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்தது, இது எல்லாமே தோல்விக்கான காரணங்கள். ஸோ இது ஏன் நான் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூற்று காரணம் வந்து கொடுக்கலாம், இல்லாட்டி ஏதாவது மொத்தமாக ஒரு 5 பாயிண்ட்டை கொடுத்து இது தவறானது எது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அதனால தான் வந்து கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் புரட்சியை வந்து அறிஞர்கள் சிலர் புகழாரமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம்.
முதல் இந்திய சுதந்திர போருக்கு முன்னோடி என வேலூர் புரட்சியை சொன்னவர் வந்து வி டி சவார்கர். இந்திய விடுதலைக்கு தமிழர்களை முன்னோடி என்று கூறியவர் ந. சஞ்சீவி. மருது சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தின் தொடர்ச்சி என கூறியவர் கே. ராசையன். வேலூர் கழகம்தான் 1857 சிப்பாய் கழகத்துக்கு வழிவகுத்தது என்பதை மறுத்தவர் யாருன்னா கே. கே. பிள்ளை. வேலூர் கழகம்தான் 1857 நடந்த சிப்பாய் கழகத்துக்கு வழிவகுத்தது என அறிஞர்களால் சொல்லப்பட்டது. ஆனா இந்த கருத்தை வந்து மறுக்கிறார் ஒருத்தர், அவர் யாருன்னா கே. கே. பிள்ளை. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம வேலூர் புரட்சியில இருக்க முக்கியமான க்வெஸ்சன்ஸ் தான் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோல அடுத்த டாபிக்ல இருக்க க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.